உன்னை பெத்து வளர்த்து பெத்த வளர்த்த வளர்ப்புக்கு ஒரு உளுந்தோட வேணி தர மாட்டேக்கான். அவன் வேணிட்டு போறான் வீட்டுக்காருக்கு நாலு பார்சல், நம்மளுக்கு ஒரு வட வேணி தர மாட்டேக்கான். வேண்டி கொடுத்தா அதான் நடக்கு. உடனே பார்த்தா அரக்கனுடைய தவமானது ஆடுவெள்ளி கைலாசமே கிடுகிடு கிடுக்குன்னு ஆடுது அசையுது ஆடுது அசையுது. அப்படி அசையக்கூடிய வேலை இல்ல. பார்த்தார் ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமானானத நாளைக்கு காலையில இவ்வாறு புரிஞ்ச அந்த சாலக்காருக்கு நான் வேலை குத்துவேன்னு அம்மா. உடனே பார்த்தா ஆண்டவன் சிவபெருமா அத்துவான காட்டுக்குள்ள தோமிருக்கக்கூடிய நாளையில் உடனே பகவான் என்ன செய்கிறார்களா, அதனோட தோமாதேவா கைலாசம் ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடக்கண்ட கண்டா கைலாசத்துல பார்வதி கடவுள் மேல சந்தேகப்பட்டதுதான். பகவான் மேல சந்தேகப்பட்டதுனாலதான் பூர்வத்துல மக்கள் எல்லாம் அவருவங்க கணவங்க மேல சந்தேகப்படுறாங்க. உடனே ஆதி சக்தி உமையவரை கேட்ட போது
அவருக்கு நான் வர கொடுப்பதற்கு இப்பவே போறேன். அவன் மானிடனுக்கு வர கொடுப்பதற்கு சாமம் போல போறவன் சொல்கிற அதனால ஆண்டவா சிவபெருமான கைலாச வாசலில ஆதி மூல கனவு இருக்கா இளைய மகன் வேல்முருகன் இருக்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம முன்னடி தெய்வமா நந்தீஸ்வரன் இருக்கா யாரையாவது போச்சுன்னா போயிட்டு அரக்கன அழைத்து வருவார் என்று சொல்ல உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா. பார்வதி சொல்வதும் கரெக்டா இருக்க அதனால யார் அழைக்கிறார் நம்மளால வர முடியுமா போக முடியுமா? அதனால ஆண்டவன் சிவபெருமான நினைத்து வல்லரக்க ராஜமன்னன் பிறந்தவன் செய்வதனால உடனே பார்த்தான் அரக்கனை அழைப்பதற்கு நந்தீஸ்வரம் பகவானுடைய இரண்டு கொள்கை வரத்தை வாங்கி கொண்டு கடவுளை பார்க்கணும் இந்த வல்லரக்கனை அழைக்கணும்னு சொல்லி அத்துவான காட்டுக்குள்ள எப்பேற்பட்ட வேலையில் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே போனோம்னா அரக்கு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் என்று என்ன பாட்டு பாடினா பங்குனி சித்திர மாத்தையில பட்டப்பகல் வெயில அரக்கனை தேடி வர்றான். அப்ப வல்லரக்க ராஜமன்னனானவன் கடவுளை தேடி படிய வரங்களை வாங்கி கொண்டு ஆறான் என்று கேட்டான். சித்திர மாத்திர ஆ
அவள் வெயிலதில அரக்கனை தேடி வருகிறார் நந்தீஸ்வரன். அரக்கா அரக்கா என்று ஐந்தாறு சத்தம் கூப்பிட்டார். அவரை அரக்கனை தேடி வரும் போது நமச்சிவாய் சொன்ன வாயி ஓசுவாயா ஓசுவாயா ஓசுவாயா. அதுவான காட்டுக்குள்ள நேரம் சாப்பிடலாட்டியே வாய் வளருத. 12 வருட காலமா சாப்பிடாம இருந்த ஓம் நமச்சிவாயான்னு சொன்ன வாயானது ஓசுவாயா. அதுவான காட்டுக்குள்ள என்ன அரக்கனை நினைத்து தோமருந்தாம்பத்தில வெள்ளரக்க அவனை தேடி அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி வராரு. அப்படி ஓடி வரக்கூடிய நேரத்தில் நந்தீஸ்வரன் பார்த்தா, ஆஹா அரக்க எங்க இருந்து தோம்பு இருக்காம தெரியலையே, தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வல்லரக்கனை தேடி சொல்லுகிறான். அம்மா காணல் அடிக்குது கைகாலெல்லாம் நோகுது, எப்பம் காண்பேனோ அரக்கனை எப்பம் காண்பேனோ அப்படி என்று சொல்லி பாடல் பாடினா வல்லரக்க ராஜனையை தேடிக்கொண்டு வரக்கூடிய வேலையில் எப்படி வருகிறார் தெரியுமா, எப்பவும் காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ. அரக்கனுடைய சத்தத்தை காதலே கேட்டான். அரகரா அண்ணாமலை நாதா உண்ணாமையில் பாதங்க ஆபத்துடையோனே அநாதரட்சகனே ஆண்டவனுடைய திருப்புகளை பாடி பாடி அள்ளும் பகலும் வருவது நாளிகைகளாது காணாமல் அந்த அத்துவான காட்டுக்குள்ள அப்படி அழைந்து விரிந்து வரக்கூடிய வேளையில் உடனே அரகரா அரகரான சத்தத்தை கேட்டாமலா அரக்க அப்பதான் புற்றுக்குள்ள இருந்து தரம் இருக்கா புற்றுக்குள்ளே இருந்து அரக்கன் தவம் இருக்கான் என்று சொல்லி உடனே என்ன செய்கிறார்கள், எப்படியாவது இந்த அரக்கனை புற்ற விட்டு அழைக்கணும்னு சொல்லி அழைக்கிறான். வல்லரக்க ராஜனை அந்த நந்தீஸ்வரர் எப்படி அழைக்கிறார்கள்வா, ஏழு மகனே வல்லரக்கா
என்ன செய்தார்? வருவாரானா? வந்துட்டா வந்துட்டா. எங்க எங்க வருவானானா? ஓட போடம்மா. வல்லர கேரகம் தக்கத்தை ஓட ஓடிவாரா? அலங்கார பந்தலில் இந்த சிங்கார மேடையில் இந்த வீரநல்லூர் டவுனதில வீரநல்லூர் டவுனதில எங்க ஐயா திகிட்டமாடனுடைய திருவாலயத்துல நாங்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நேரத்தில் சுவாமி இந்த ஊரில் வந்து அமர்ந்ததுனால இந்த ஊர் பேர் தான் வீரவநல்லூர். விடுமாறனுடைய திருவாலயத்துல யாரும் நமக்கு பதிலளித்துள்ளார்கள் என்று கேட்டா அன்போடும் பண்போடும் ஆஜா தாசத்தோடும் பாவநாசம் அவர்களோ முருகன் அவர்களோ வசந்தா அன்னார் அவர்களோ அதற்கு வினோத்து அன்னார் அவர்களோ சகோதரர் வினோத் அவர்களோ ரயில்வே சகோதரன் ரயில்வே அன்னார் அவர்களோ ராம் பிரகாஷ் அன்னார் அவர்களோ உத்ரா அவர் அவர்களோ உத்ரானா எந்த கோயில் பேரு? அது எந்த கோயில் பேரையா? போன வருஷம் பங்குனி மூணாம் செவ்வாய் அடிச்சோம்ல ரயில்வே கேட்ல உத்தரகாளி அம்மா அவ ஆலயத்துல உள்ளவங்கதான் நம்ம சுட்டு கொடுத்துருக்கோம். குந்தவி அன்னார் அவர்களோ நாமளுக்கு அன்போடும் ஆசா வாசத்தோடும் 50 லட்சம் பொங்கலை கொண்டு வந்து நம்மை வில்லிசைக்கிழவை பாராட்டி நம்மை ஆதரித்துள்ளார்கள். கலைஞர் வந்தார் என்று சொன்னா பணத்துக்காண்டி வரவில்லை, அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நம்ம ஊர் பக்கத்தூர் இல்லையா, அதனால லட்சாதி லட்சம் சன்மானத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி உள்ளார்கள். 50 லட்சம் பொங்கலை கொடுத்து நம்மை வில்லிசைக்கிழவை பாராட்டி உள்ளார்கள். பாராட்டி உள்ளார்கள் அன்னாருடைய குடும்ப உறவுத்திரங்கள் எல்லாம் பெற்றார் பெற்றார் உறவு முறைகள் எல்லாம் அருளாள எப்படி விடுவாடு சுவாமியுடைய அருளாள வாலி அம்மனுடைய அருள்வாக்கு செல்வாக்கு செல்வாக்கு பெற்றோம் வாழ வேண்டும் என்று
நமக்கு அருள் கொடுக்கிறதுக்கு வந்துட்டார் என்று சொல்லி பகவான்தானம் வந்து விட்டார் என்று சொல்லி உடனே சார ஓட ஓடி வருகிறார். வல்லரக்க ராஜ மன்னனானவன் அவன் செய்யும் தவத்துக்கு இறங்கி கடவுள் நம்மளுக்கு வரம் கொடுக்கிறதுக்கு வந்திருக்கார் என்று அத்துவான காட்டுக்குள்ளே இருந்து அந்த வல்லரக்க ராஜ மன்னன் தவத்தை விட்டு எழுந்திருத்தான். எழுந்திருத்து கடவுள்தான் வந்தார் என்று கடிய தவத்தை விட்டு எழுந்திருத்தான். இரண்டு தரம் சுற்றி வந்து பகவானை முடிவணங்கி நமஸ்கரித்து நான்கு தரம் சுற்றி வந்தான் ஆதனண்டோ நமஸ்கரித்தான். ஐந்து தரம் சுற்றி வந்தான் ஆண்டவன் சிவபெருமானையே அறிவணிந்தான். இறக்கம் செய்து சென்றழித்து திருஷ்டித்து வணங்கினான். கடவுளை வணங்கி ஆண்டவன் பகவானுடையத்துல நான் கேட்கக்கூடிய வரங்களை அத்தனையோ நீங்கள் தாருங்கள் என்று சொல்ல அப்பந்தான் நினைக்க நந்தீசரன் கடவுள் கிடையாது. கடவுள் இல்லனா ஏன் நீங்க வந்து என் தவத்தை கலைத்தாய்? மூன்று நேரம் சுத்தி வந்து பாரிசால மலர் நடத்திய பாதத்துல போடுதிய உடனே பார்த்தா ஆமார கோபம் வந்தா இந்த வல்லரக்க ராஜன் எப்படி சொல்கிறாங்க கடவுளுக்கு யாரும் பிள்ளடா தேவளுக்கு உகந்த பாலகன் ஏற்ற நந்தி தேவன் அம்மா. கடவுளுக்கு யாரும் பிள்ள என் பேர் தான் நந்தீஸ்வரன் என்று சொல்ல உடனே பார்த்தா ஆஹா கடவுளுக்கு யாரும் பிள்ளை என்று சொல்லுதானே. உடனே என்ன செய்கிறான் தெரியுமா? பாணி அஞ்சாத மலையாத நீ என்னுடைய வார்த்தையை கேளு. பகவான் தான் உன்னை அழைத்து வர சொன்னா சாதாரண இடப்படாத ரெண்டு பச்சளை குழுகபுரத்தை பிடி ரெண்டு கண்ணத்துல ஒதுக்கிக்கும் ஒதுக்குன்னு வச்சுக்கோ ரெண்டு ரெக்க வந்து முளைக்கும். முழுகிட்டனா அதனால சிறகு நட்டி கைலாசம் பறக்கலாம்னு சொல்ல வார்த்தையை கதலே கேட்டு இரண்டு கொள்கோபுரத்தை நந்தீஸ்வரன் கொடுத்தா அரக்க வாங்கி ரெண்டு கண்ணத்துல போட்டு ஒதுக்கணும். போட்டு ஒதுக்குன மாதிரி போட்டா அங்க இங்கும் ஏழு ஒழுக்க கூடாதுல. அவரு கண்ணத்துல ஒழுக்கணும் பத்தியல அப்பந்தான் அரக்கனுக்கு ரெண்டு செயல ரெண்டு ரெக்க வந்து முளைக்கும். அருப்பனுக்கு வாழ வந்தா அடுத்த ராத்துல இருந்து கொடை பிடிச்சானா அந்த கதையில ரெக்க முளைச்சோன்னு மேல போவானோ பறப்பான் கீழே பறப்பானோ. உடனே பார்த்தா எங்க வருகிறாங்க என்று கேட்டா எங்கம்மா
பாட்டு போது பாட்டார பகவானோ பாதலூர் வேலையில் பாதலூர் வேலையில் என்ன வரம் உனக்கு வேணும், நீ என்ன வரம் கேட்டால் நான் உனக்கு தாரண்டா அது என்று சொல்ல உடனே பார்த்தா என்ன வரம் கேட்டாலும் நான் தாரம்னு சொன்னார்ல. உடனே ஆண்டவன் சிவபெருமா, எடா நீ செய்த தவம் சாதாரண தவமா? இந்திரன் தவத்திலையும் உன் தவம் ஏழு பங்கு அதிகம். கும்பகர்ணன் தவத்திலையும் உன் தவம் கோடி பங்கு அதிகம். ராவணன் தவத்திலையும் ராவன் தவத்திலையும் உன் தவம் நாலு பங்கு அதிகம். கும்பகர்ணன் தவத்திலையும் பாடி பங்கு அதிகம். மகனே வல்லரக்கா, அதனால என்ன வரம் கேட்டாலும் நீ தயங்காம கேளு. என்ன கேட்டாலும் என்ன வரனாலும் நான் இப்போதே தரண்டா அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தான் வல்லரக்க ராஜ. ஆஹா, கடவுள் நம்மள கேட்க சொல்றார. பகவான் கிட்ட நம்ம வரத்தை கேட்டோம்னா ஈசன் ஜடக்கு தராவிட்டா பகவான் கிட்ட மறுபடி நம்ம வர கேட்டா தருவாரா? அதனால பகவான் கிட்ட நம்ம கண்டிப்பா ஒரு சத்தியத்தை வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவா சிவபெருமான நான் வரத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னா எனக்கு ஒரு சத்தியம் சொல்லி நீங்க தரணும். ஏடா ஏ மகனே அரக்கா, என்னடா அது சத்தியம் வேணும்? வேற ஒண்ணு இல்ல, நான் வரம் கேட்கணும்னா நீங்க ஒரு மூணு சத்தியம் பண்ணாண்டி இருக்க. உங்க மனவாட்டி இருக்கா பாருங்க. யாரு? பாரு பாரு பார்வதி ஐயா. அந்த பாரு மேல ஒரு ஆலை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முதல் உங்கள் மலட்டு தன்மையை மாற்றினாரே விநாயக பகவான், அவள் மேல ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். ஆதி மூல கணவதி. அவர் மேல கண்டிப்பா ஒரு சத்தியம் வேணும். அப்படி சத்தியம் செய்து உழுத்தீர்கள் சொன்னா பஞ்சத்தை நீக்கலே வாழ்த்து. பொய் சொல்லாம உண்மை சொல்லும். கடவுள் உண்மை சொல்லணும்னு சொல்ல உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தான், நீ ஒரு மானிடம் தானே, ஒரு மானிடம் நீ கேட்க வரத்த ஒழுங்கா கேளு, ஒழுங்கா கேளு. அதனால ஒழுங்கா நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, சங்க அறுத்துருவேன். என்ன வரம் கேட்டாலும் இன்பமா கேளுடா, நான் உனக்கு தாரேன். எப்படி வரத்தை கேட்கிறான்? ஆண்டவன் பகவானிடத்துல வரத்தை கேட்ட போது ஆண்டவா சிவபெருமான கேட்ட வரம் கண்டிப்பா நீங்க தந்தீங்கன்னு சொன்னா பகவானே சிவனா நீங்க வரத்தை தாருன்னு சொன்னியனா சொல்றேன் அப்படின்னு சொன்னா உடனே பார்த்தார் பகவான், சத்தியம் தானே உனக்கு நான் செய்யணும் அப்படின்னு எப்படி சத்தியம் செய்து கொடுத்தாருமா? ஏ எம்மான வல்லரக்கா ஒன்னானே எல்லான கேட்ட வரங்கள் எல்லாம் இருமையோட உனக்கு தாரே சத்தியம்மா. ஆமா உண்மை சொல்லு.
உன்னை சொல்லுவார், பாரம் பசுபாய் மறந்து கடவுள் உன்னை சொல்லுவார், கடவுள் உன்னை சொல்லும் போல் நல்ல வேலையில பல்லரக்கராக மண்ண பகவானோட இடம் அவையில பகவானோட இடம் ஆண்டவன் பகவான் அநேக வரங்கள் எல்லாம் அநேக வரங்கள் எல்லாம் அடியான உனக்கு என்ன வரம் காட்டாலும் தயங்க மக்கள் காட்டார அப்படின்னு பகவான் சொல்ல அப்பந்தான் பார்க்க அரைக்க நம்ம கேட்கக்கூடிய வரம் அக்கினி வரம் தூண்டுவாமணி வரம் எரிக்க வரம் அழிக்க வரம் பகவான் கிட்ட பரத்தனை மேலே தாரம்னு சொல்லிட்டாரு சடக்குன்னு கேட்டா சடக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவன் பகவானுடைய இடத்துல நம்ம கொஞ்சம் காட்டை கட்டி மலையை கட்டித்தான் பகவான் கிட்ட வரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவா பகவான எல்லையும் சிறிய வரம் ஈஸ்வரனே தந்தால் போதா கடுகளையும் சிறிய வரம் கரை கண்டரே தந்தால் போதா மிளகுகளையும் சிறிய வரம் முக்கடனே தந்தால் போதா ஏடா அரக்கா ஏடா நீ இந்த பலசரக்கு கடை கிட வைக்க போறியா இப்படி என்ன வரம் கேட்டாலும் கடலுங்க சீரம்புங்க மிளகுங்க ஏடா நீ பலசரக்கு கடை கிட வைக்க போறியா என்ன வரத்தை கேட்டாலும் சொல்ல அப்பதான் பார்த்து அரைக்க பகவான் ரொம்ப புலந்து வேற பேசுனாரு இந்திரன் தவத்திலே ஏழு பங்கு அதிகம் காரு ராவணன் தவத்திலே உன் தவன் நாலு பங்கு அதிகம் காரு கும்பகர்ணன் தவத்திலே உன் தவன் கோடி பங்கு அதிகம் காரு அதனால பகவான் கிட்ட நம்ம வரத்தை கேட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவா சிவபெருமான அரைக்கின்ற காலத்திலே இரண்டு கரத்தை படைத்து இரண்டு கரத்துக்கும் பத்து இறைகளை படைத்து பத்து விரலுக்கும் பத்து விரலுக்கும் ஏழா எனக்கு பத்து விரலுக்கும் கடவுள் வரந்துடணும் பத்து விரலுக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் பத்து விரலுக்கும் கண்டிப்பா வரத்தை தரணும்னு சொல்ல உடனே எப்படி வரத்தை கேட்கான் தெரியுமா உடனே ஆண்டவேனே பகவான நீட்டினாலும் அந்த வேற உருள வேண்டாம்
உடனே பார்த்தா எடாயா அரக்கா அரக்க வாங்க மாட்டோம் வணங்கனா வாங்கின பின்பு நிமிந்தான் கொடுங்கு மட்டும் கொடுந்தான் கொடுத்த பின்பு நிமிந்தான் நம்ம வரத்தை வாங்கிட்டோம்ல அப்படின்னு நல்லா நிமிந்து பார்த்தா அவசரமா வாரா பூலோகத்துக்கு பூலோகத்துக்கு வரும்போது ஆளுநர் பார்த்தா அரக்கா என்னடா கடு வேகமா வாரியே நீங்க போயிட்டு வர யாருடா உனக்கு வரம் தந்தா எந்த பகவான் ஆண்டவன் சிவபெருமானா வரம் தந்தான்னு சொல்லுங்க கையில ஒண்ணியும் காங்கல ஏனி பகவான நம்பாதப்பா அப்படியா சொன்னாரு அப்படி சொன்னாரு நான் எப்படி வந்தேன் மரத்தை வேணாமலா அவசரமா வரும்போது பார்த்தார் நாரதருக்கு என்ன வேலை அவருக்கு கழகம் செய்வதா வேலை உண்மை இருக்கும் நாரதர் கழகம் நன்மையில முடியும் உடனே பார்த்தா மூண்டுகிட்டே இருந்துச்சுன்னா நல்லாது வாரத்துல போய் கடைசியில நின்று பாட்டுக்குதான் போகணும் அது ரெண்டு நாளைக்கு வந்து இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க அடியோ வெட்டோ குத்தோ அன்னைக்கு முடிஞ்சு அப்படியா நாரதர் பார்த்தாரு சாதாரணமா நினையாதடா உனக்கு வரன் பகவான் தந்தாமனு சொல்லிய ஆண்டவன் சிவபெருமான நீ நம்பாத கடவுள் ஏமாத்துக்காரு கடவுள் பகவான் ரொம்ப ஏமாத்துக்கார மனுஷன் ஒரு காலத்துல ஆண்டவன் சிவபெருமானுடைய இடத்தில் அந்த இலங்கையில ஆண்டவரக்கூடிய ராவணேஸ்வரன் ஒரு வரத்தை கேட்டான் என்ன வரம் கேட்டாரு பண்டை பிடித்து பெண்ணாக்கி கேட்டார் அது மட்டும் இல்லாம 7.5 கோடி வரம் கேட்டாரு 7.5 கோடி வரத்தை கொடுத்தாரா பகவான் ராவணேஸ்வரனுக்கு 7.5 கோடி வரம் கேட்டான் பார்வதியே வரமா கேட்டாரு பார்வதியவே வரமா கேட்டாரா ஆனா கொடுத்தாரா பகவான் கொடுக்கவில்லை பண்டை பிடித்து துண்ணாக்கி கொடுத்தான் பேர் என்னது வண்டோதரி அவனுக்கு இன்னைக்கு மண்டைக்கு இழக்கும் உடனே பார்த்தா அப்பேற்பட்ட ஏமாத்துக்கார பகவான்டா அதனால நீ சாதாரணமா நினைக்காத பகவானை பரிசு செய்து புலோகத்துக்கு போ என்று சொல்ல ஏ நாரதா என்ன இருக்கட்டா ஒரே புருஷன் அப்ப யாரு இருக்கலாம்பா வேற என்ன உமக்கு யாரா தந்தா கடவுள் பகவான் தந்தாரு மரத்தில் தான் கூர்மை பார்க்க வேண்டும் அப்ப யாரு கொடுத்தாரோ அவரத்தான் இருக்கணுமோ மரத்துல கண்ணும் படும் அப்படியா ஆமா ஆண்டவன் பகவான் தான் எனக்கு வரத்தை தந்தா அப்ப அவரே நீ பரிசை செய்வா என்று சொல்ல அரக்க வரத்தை வாங்கிட்டு கிழக்கணிக்கு போன மறுபடியும் ரிட்டர்ன் மேக்கணிக்கு வந்துட்டாரு கூட கும்பிட போட்டு வேங்கப்பட்ட பாடு என்ன தலையில கை வச்சா நீ பசுமமா எரிஞ்சிருவன்னு சொன்னாரா கேட்டானா அது கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தி அதான் சொல்லுவாங்க எத்தனையோ புத்திமதியை எடுத்து சொன்னாலும் எட்டு போறவனுக்கு எட்டு புத்தி எல்லோருக்குள்ள குணம் வரதுமா வரவே வராது உடனே பார்த்தான் கிழக்கணிக்கு போன மேக்கணிக்கு திரும்பதான் தார்பா வச்சு கட்டிட்டாரு உடனே அரக்கம் வருவதை பாத்துக்கிட்டாரு பகவான் சண்டால வேகமா வாரானே இப்ப நம்மள எரிக்காம சும்மா விட மாட்டானே கொடுத்த வரம் உண்மை கிழக்கணிக்கு போன நாரதன் பேசிட்டு அரக்கம் வரும் வேலத்தை பார்த்தா நம்மள கண்டிப்பா அழிச்சிருவான் எரிச்சிருவான்
அரக்கனுக்கு தாண்டல் என்று அரக்கனுக்கு பயந்தல்ல, அரக்கனுக்கு கொடுத்த இந்த அக்கினி வரத்திற்கு பயந்தும். அரக்கனா வந்து எரிப்பா, அவன் யார் சாதாரணப்பட்டவன், அவர் கை வச்சு காமிச்சா வரும், அந்த வரம் அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்திருக்காரு பகவான். ஆண்டவன் பகவான், ஆமா ஆண்டவன் சிவபெருமா, அக்கினி வரத்தை என்ன அந்த வல்லரக்கன் வாங்கினான் பத்தியெல்லாம் கையில, ஆமா வரத்தை வாங்கி கொண்டு ஐயோ ஆண்டவன் சிவபெருமான் இங்க வருகிறார்கள். செவ்வரளி புஷ்பத்துல சிவலிங்கமாக முளைத்தான், செவ்வரளி மூட்டிலே பகவான் சிவலிங்கமாக முளைத்திருக்க அழைத்து வந்த தேவாதி தேவர்களை அழைத்து அரளி மரமாய் முளைத்து அரணார் லிங்கமாய் முளைத்தான். ஆண்டவன் பகவான் பார்த்தார் என்ன, இப்ப நம்ம ஒழிச்சுக்கிட்டோம்னா அரக்க நம்மளை பார்க்க மாட்டான்னு சொல்லி அரக்கனை சங்கரிக்கணும்னா ஆண்டவன் சிவபெருமான் அப்படி ஒழிந்திருக்கக்கூடிய நிலையில், ஆமா அவன் தான் தைராஜ வாசல் இல்ல இந்திரலோகம் சந்திரலோகம் யமலோகம் பூலோகம் கைலாசம் எல்லாம் சத்திலோகம் சிவலோகம் தமிழ்லோகம் வாயுலோகம் வர்ணலோகம் தனலோகம் வேலி
எட்டு கையில எல்லாம் இசையை காணாத என்ன செய்கிறாருமா ஏழை எட்டு கையில எல்லாம் ஆ
வருத்த கடவுளை காணும் என்று ஆடாய் கடவுளை காணும் என்று ஆடாய் நம்ம மச்சானுக்கு தான் நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா தெரியும்.
அப்படின்னா அரளியை விட்டு வெளியே வந்தாரு. என் பெருமாள் நவநீத கண்ணனை கண்டா, பச்சமாளா கோபாலா நீ ரொம்ப அவமானமா பேசுதிய. அன்று ஒரு காலத்துல ஆயர்வாடி பட்டணத்துல நாட்டாமன் அந்த கோனார் வீட்டுல ஆடு மாடு மேய்த்து வந்தீர. ஒரு வேலையில உமக்கு அவமானம் இல்லையா? உரியில வெண்ணைய திருடி திருடி தின்றீர. அந்த அயோத்தி அந்த அப்பேற்பட்ட அங்க உள்ள கோனார் சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாதவர்லாம் உரியில கெட்டி வச்சு அட்டி அடி அடிச்சாங்களா? உனக்கு மானம் இல்லையா? வெக்கம் கட்ட மனுஷன் என்னைய பத்தி நீ இவ்வளவு கேவலமா பேசி. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவா பச்சமாடா நீ என்னைய பேசுன நான் உன்னைய பேசுன சரிக்கு சரி பெரியா போச்சு. இப்படியே நம்ம பேசிக்கொண்டிருந்தோம்னு சொன்னா அரக்கன் வந்து எரிப்பான் என்று சொல்லி பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமானவர். அரக்கன் கண்டிப்பா வருவான், நம்ம ரெண்டு பேரையும் எரிச்சிருவான். பகவான நீர் பயப்படாதரும், நான் போய் அரக்கனை வளமுடிச்சு வாரம்னு சொல்லி ஆண்டவன் தான் பகவானா பெண்கொடியால் வரும் போது உடனே அரக்கன் கண்டா உனக்கு எந்த ஊரு அப்படின்னு வழிய மறிச்சா. என்னைய மரியாதடா, நான் யாரும் நினைச்ச போன திங்கல்ல கல்யாணம் திங்கல்ல நான் வீட்டுக்கு புறப்பட்டேன். யான் தெரியுமா? யான் தெரியுமா? போன திங்கக்கிழமை எனக்கு கல்யாணம் எங்க அப்பா மதுரவாரன் சொக்கருக்கு மாலை மணம் முடிச்சு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சிருந்து நான் திரும்பியும் அடைஞ்சிட்டேன். மதுரையில இருக்காவரு எங்க அக்கா மதுரையில இருக்காவரு எங்க அக்கா பச்சை கிளி கையில வைத்திருப்பா, அவ நிறமும் பச்சை, அவ பச்சை பட்டு உடிச்சிருப்பான். அப்பேற்பட்ட எங்க அக்கா மீனாட்சி அவருடைய கணவனா மதுரவாரன் சொக்கரு. அவருக்கு இரண்டாம் திறமையினை திருமணம் முடிச்சு கொடுத்தா எங்க அப்பா மதுரவாள் சொக்கரு. அப்படி சொக்கர் திருமணம் முடித்து கொடுத்தாலும் மலையரச மகளாகியனா எனக்கு ஆணையில ஒரு கோடி, ரதத்துல ஒரு கோடி. சீதனம் சீதனம் சீரு செம்மலாம் வந்திருக்கு. ஏழு வண்டி சீதனம் கொடுத்தாங்க. ஆமா இருந்தாலும் மதுரவாளன் சொக்கரு என்ன மனம் முடிச்சு மகிழ்ச்சியோடு மதுரைக்கு அழைத்து சென்றார். எங்க அக்கா மீனாட்சி இருக்கா போருங்க. போன திங்கக்கிழமை போனேன், திங்கக்கிழமை புறப்பட்டு வந்து என்னத்துக்கு மதுரையில சக்கர
கட்டி போராட்டம். அங்கதான் எங்க ரெண்டு பேருக்கும் சகல பேருக்கும் கொண்டாட்டம். சகல பேருக்கும் கொண்டாட்டம். அவா முடிய நா பிடிக்க, என் முடிய அவா பிடிக்க, மதுரை மாட்டு தாவணி பத்தாண்டுல அவா முடிய போட்டுட்டேன், அது ஒட்டு முடி. அதனால வழிய விடுடா, என்ன வழி வரியா, நான் கல்லா துடிச்சிட்டாலும் எனக்கு கணவன் தானே வேண்டாம்டா, வேண்டாம் வேண்டாம், கல்லா துடிச்சிட்டாலும் எனக்கு புருஷன் தானே வேண்டதே. ஆமா, சில பெண்கள் அப்படி நினைப்பா. என் வாகினி, என்ன நீ அப்படி நினைக்காத, இடையாத அந்த மதுரை வாழும் சொக்கர மாதிரி. ஆமா, என்ன இடப்படாத, நீ என் கூட வந்த இணைச்சல்லா
சொல்லிட்டேன் வந்தவர்
சொத்து சுகம் பொன் பொருள்கள் இருந்தாலும் மண்ணு மன பொண்ணு பொருள் எத்தனைதான் இருக்கட்டும், அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் பெருமை கிடையாது. அதான் சொல்லுவாங்க, என்ன என்ன செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம், அது என்ன செல்வம், அதான் மதலை செல்வம். ஆமாண்ணா, கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு கேட்டா என்ன கனியும், அதான் பிள்ளை கனி. எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும், ஆமா பணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு சொன்னா என்னம்மா, அது குழந்தை செல்வம் மட்டும்தான். நம்ம பணத்தை கொண்டு போனா என்னத்தனால வாங்கிடலாம், ஆமா ஆனா ஒரு பிள்ளைய வாங்க முடியுமா? அதனால அந்த பொன்னுரியுடைய இடத்துல அழுது புலம்பினால் அந்த தாயாகப்பட்ட பிரம்மரிஷுடைய இடத்திலேயே பொன்னுரிமை அழுத புலம்பும் போது உடனே பார்த்தார் அந்த பிரம்மரிஷியானவன், அம்மாயே பொன்னுரிமை நீ அழாத புலம்பாத அப்படி என்று சொல்ல, அப்ப தாயான பொன்னுரிமை பெண்குடியாளானவா அவ எப்படி அழுத புலம்புகிறாள் தெரியுமா? ஏங்கனவாராஜோ மன்னாரா ஜ
பின்னாடி வருமா? கிடையாது. ஒரு குழந்தை இருந்ததுன்னா ஒரு நாலு நாளைக்கு கீழே மண்ணடிச்சு படுத்தாலும் தலையை தூக்கி தண்ணி கொடுக்கும். தொண்ணூறுவியானவள் பிரம்மரிஷியுடைய இடத்துல அழுது புலம்பும் போது அப்பதான் பார்த்தாரு, ஒரு குழந்தைய வேலைக்கு வாங்குவோமா என்று சொல்ல அப்பதான் பார்த்தா பொண்ணுருவி பணத்துக்கு ஒரு மறு பிள்ளைவாயா வந்தலீல என்ன அண்ணன் எப்படி அடிப்பு? ஆமா
அதே மாதிரி பாட்டாண்ட பிரம்ம ரிஷியும் பொன்னுருவையும் கணவா ராஜமண்ணவா ராஜமண்ணவா எவ்வளவுதான் பொன்னுருவர்கள் இருந்தாலும் அந்த பொண்ணும் பொருளையும் ஆழ்வதற்கு நமக்கு ஒரு பிள்ளை நம்மளுக்கு சொன்னார் ஆண்டவன் சிவபெருமானை நினைத்தன் ஆமா தீராத வினைக்கு தெய்வம் தான தெஞ்சோ ஆமா அதான் சொல்லுவாங்க பிரச்சனைன்னு இருந்தாதான் அந்த தெய்வத்துக்கே நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் அதான் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைய கொடுத்திருப்பாரு ஏன் ஒவ்வொரு குறைய கொடுத்திருக்காரு ஏகப்பட்ட சொத்து சுகம் பொருள் எல்லாம் இருக்கும் அந்த வீட்டுல ஒரு குறை இருக்கும் அதெல்லாம் குழந்தை இல்லாத குறை படுத்ததற்கு பாய் இருக்காது இருக்கிறதற்கு இடம் இருக்காது உண்பதற்கு உணவு இருக்காது உடுத்துவதற்கு ஆடை இருக்காது அந்த வீட்டுல பாத்தி நான் வாதா வாதான் உள்ளே காலுக்குள்ளே கைக்குள்ளே தாயாகப்பட்ட பொன்னுருவி பெண்படியால் பார்த்தான் மணவாளா மௌனம் மூடி ராஜ மண்டபம் நம்மளுக்கு குழந்தை இல்லைனா எங்க போகலாம் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போனாத்தான் நாம குறையவே அந்த செட் அந்த ஐயா தப்பட்ட நான் இருக்கவே ஐயா குடும்பம் அம்மா அம்மா Yeah.
பிரம்மரிசே
பட்டணத்துல இந்த பிரம்மரோகியும் பொன்னுரோகி பெண்கொடியாளா செல்வ குழந்தையை கண்டா ஆண்டவன் சிவனுடைய அருளால கிடைத்த குழந்தை அப்படின்னு சொல்லி பெற்றெடுத்த பாலகனை மக பெருமையோடு வளர்க்கணும்னு சொல்லி அழகு மகனாகியப்பட்ட செல்வ குழந்தையை தலையிலே விட்டவனா தெண்டைக்கால் நோகம் ஊட்டி வளர்த்துவாரால் உடம்பெல்லாம் நெய்வுறுக அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில இந்த அழகு மகனுக்கு 10-16 நாள் கழித்து ஏராமம் சூட்டணும்னு சொல்லி சிவனுடைய அருளால பிடித்து கொள்ள அப்படின்னு இவனுக்கு சிவ கொழுந்து என்று பெயர் நாமத்தை சூட்டி அந்த அழகு மகனாகியப்பட்ட சிவ கொழுந்து பழகன மிக சிறப்பா வளர்த்துவாரார். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில அந்த சிவ கொழுந்து பாலகனாகப்பட்டவன் இப்படி வளர்ந்து வருகிறான். ஒரு வயதா